காய்ஸ், வெல்கம் பேக் டு ரமே நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, செம்மையான சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதை நம்ம வீடியோவில் பார்த்து செஞ்சுக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கல்ல வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி கைவிடணும். தண்ணியில் போட்டு நல்லா கைவிட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நான் ஒரு சின்ன கரண்டி உள்ள எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம கடுகு போடலாம். ஃபஸ்ட்டு இது ட்ரையாகவும் இருக்காது, கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். முத்தியாக ஒரு ஸ்பூனோட நம்ம கடுகு போடலாம். சின்ன ஸ்பூனில் கடுகு எவ்வளோ இருந்தால் போதும். சீரகம் வந்து சும்மா ஒரு சுருக்கு மாதிரி இருக்குது. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வந்து நான் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்குறேன். இது சின்ன சின்ன வெங்காயம் ஒரு மூணு. இது நல்லா ரோஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம வறக்கணும். பாருங்க எவ்வளோ வதங்கினா போதும். வெங்காயம் எவ்வளோ அரைஞ்சிக்கணும் கட் பண்ணணும் அதே கட் பண்ண சைஸுக்கு. டமேட்டோ வந்து ஒரு மூணு. இதையும் நல்லா வதக்கலாம். நம்ம டமேட்டா எவ்வளோ வதங்கி பாருங்கள். பாதி வேக்காட்டு பாதி வதங்கினா போடுவோம். நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுலாம். இல்லை இது அரை கேஜி உருளைக்கிழங்கு. இது நான் தோலோடு போட்டுக்கிறேன். தோலோடு சாப்பிட்டுதான் உடம்பு நல்லது. அதனால் நீங்களும் தோலோடு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன். இது இந்த ஸ்பூனில் போட்டுக்கிறேன். மிளகா பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மிச்சமாக தான் போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையானது நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு ருச்சிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நல்ல காயடு நல்லா வெந்துட்டுது. காய் வெந்துட்டு ஒரு ஸ்நாக் போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்து போச்சு. இந்த எவ்வளோ முந்தையாக இருந்தால் போதும். எவ்வளோ கிரேவி இருந்தால் இது சாம்பார் சாப்பாடுக்கு, மாங்காய் சாப்பாடுக்கு, லெமன் சாப்பாடுக்கு, நல்லா தயிர் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஸே பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் காண்டாக்டில் இருக்கிற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணணும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சேர்ந்துக்கிட்டோம். சாம்பிடுமே, பாய்.